சென்னையில் ஜவுளி நகரமும் விருதுநகரில் ஜவுளி பூங்காவும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு அரசின் துணி நூல்துறை மற்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இணைந்து பன்னாட்டு தொழில்நுட்ப ஜவுளி தொடர்பான சர்வதேச மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து முதலமைச்சர் உரையாற்றினார். ஜவுளித்துறையை மேம்படுத்த புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கையை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறினார். சென்னையில் ஜவுளி நகரம் அமைப்பதற்கும் விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அனைத்து துறைகளிலும் புதுமைகளை புகுத்தவும் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும் ஏதுவான கொள்கைகளை வடிவமைத்து வருவதாக முதலமைச்சர் கூறினார். ஜவுளி தொழிலில் தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக உள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். அனைத்து தரப்பு முதலீட்டாளர்களும் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு தொழில் முனைவோரும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். துறையின் கீழ் இயங்கும் 6 கூட்டுறவு நூற்பாலைகளில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு மாதம் 1க்கு தலா ₹2,500 வீதம் ஊதிய உயர்வு வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட உள்ளது. 3 கூட்டுறவு நூற்பாலைகளில் 11 கிலோவாட் உயர் மின்னழுத்த மின்பாதைகள், டெடிக்கேட்டட் எலக்ட்ரிக்கல் பவர் ஃபீடர் லைன் நிறுவிட தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கையின உருவாக்கிட தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிய இயந்திரங்களை கொள்முதல் செய்து நவீனப்படுத்திட ₹29.34 லட்சம் செலவில் செயல் திட்டம் வகுக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் கிராமத்தில் 1,500 ஏக்கர் நிலப்பரப்பில் மாபெரும் ஜவுளி பூங்கா அமைத்திட சிப்காட் நிறுவனம் மூலம் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது.